வணக்கம். லட்சுமியூட் சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஈஸியான புட்டிங் தாங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த புட்டிங் செய்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னா, பால் ஒரு பாக்கெட்டு, மேரி பிஸ்கெட் ஒரு பாக்கெட்டு, சீனி வந்து ஒரு 4 ஸ்பூன், வெனிலா எசன்ஸு ஒரு 2 ட்ராப்ஸு, ப்ரூ பாக்கெட்டு சின்ன பாக்கெட்டில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ப்ரூ தூள் தேவைப்படும், இன்ஸ்டன்ட் ப்ரூவு. அப்புறம் சாக்கோ பவுடர் வந்து ஒரு 2 ஸ்பூன். இவ்வளோ தாங்க, ரொம்ப ஈஸியாக இப்போ செஞ்சிடலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு ப்ரூ எடுத்து ஒரு 1/4 கப் அளவு சூடான தண்ணியில் அதை தனியாக ஒரு பவுலில் ஊற்றி இந்த மாதிரி ஒரு டிகாஷன் மாதிரி நல்லா கலக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், கட்டி இல்லாமல் நல்லா ஒன்று போல் ஒரு டிகாஷன் மாதிரி நல்லா திக்காக இருக்குது, கலக்கி வச்சுக்கலாம். இன்னொரு பாத்திரத்தில் வந்து நம்ம 1/2 கப்பு பாலை வந்து தனியாக ஒரு அடிக்கனமான பாத்திரத்தில் ஊற்றி வச்சுக்கணும். ஒரு 1/2 கப்பு பாலை வந்து இன்னொரு பவுலில் தனியாக ஊற்றி அதில் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து நல்லா ஒன்று போல் கட்டி இல்லாமல் ஒரு விஸ்க் வச்சு நல்லா கலக்கி எடுத்துடணும். ஏன்னா கார்ன்ஃப்ளவர் போடுறதுனால கொஞ்சம் அடியில் மாவு தேங்கிடும், அதனால் நல்லா கலக்கிட்டு அது கூட 2 ட்ராப்ஸ் அளவு வெனிலா எசன்ஸையும் ஊற்றி நல்லா ஒன்று போல் கலக்கிட்டு இப்போ அந்த கலக்கின கலவையை நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த பாலில் ஊற்றி அதையும் சேர்த்து நல்லா ஒன்று போல் கட்டி இல்லாமல் கலக்கிடணும். அது கூட ஒரு 4 ஸ்பூன் அளவு சீனி போடணும். சீனி போட்டு அதையும் சேர்த்து நல்லா ஒன்றா கலக்கிட்டு நம்ம இப்போ இந்த அடுப்பை ஆன் பண்ணி அதில் வச்சு நல்லா திக்கான அடிக்கனமான பாத்திரத்தில் இந்த பாலை ஊற்றிட்டு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கைவிடாமல் கிண்டணும். ஏன்னா இது கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டிருக்கிறதுனால டக்குன்னு கொஞ்சம் கட்டி ஆயிரும். பாருங்கள், நல்லா ஒன்று போல் வந்து ஈவனாக கலங்கி வருது. பாருங்கள், நல்லா திக்காக ஆயிரும். பாருங்கள், இது திக்கான பிறகு இதை கீழே இறக்கி வச்சிடலாம். இந்த காய்ச்சின பால் கொஞ்சம் ஆறட்டும். ஆறின பால்லேருந்து ஒரு 1/4 கப் அளவு தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கணும். இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னா, ஒரு 2 ஸ்பூன் அளவு கொக்கோ பவுடர் எடுத்து அந்த பால் எடுத்து வச்சுருக்கிற அந்த பால் கலவையில் விட்டு நல்லா ஒன்று போல் கட்டி இல்லாமல் கலக்கி எடுத்து வச்சுக்கணும். இந்த கொக்கோ பவுடர் நல்லா கலங்கியாச்சு. இது கலங்கினோடனே இது கூட எடுத்து வச்சுருக்கிற நம்ம டிகாஷன்லேருந்து 2 ஸ்பூன் அளவு இந்த கொக்கோ பவுடர் கலவையில் ஊற்றி கலக்கும்போது காஃபி ஃப்ளேவர் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், மணமாகவும் இருக்கும். இது விட்டு நல்லா ஒன்று போல் கலக்கி எடுத்து வச்சுக்கணும். இப்போ மேரி பிஸ்கெட்டை ஒரு பிளேட்டில் 2 உடச்சி வச்சுக்கணும். இந்த மாதிரி 1-2 ரொம்ப பொடியாக இல்லாமல் 1-2 உடச்சி வச்சுட்டு நம்ம புட்டிங் செய்கிறதுக்கு ஒரு கண்ணாடி பவுல் எடுத்து வச்சுக்கணும் தனியாக. அந்த கண்ணாடி பவுலில் இப்போ என்ன பண்ணணும், அந்த எடுத்து வச்சு நம்ம உடச்சி வச்சுருக்கிற அந்த மேரி பிஸ்கெட்டை வந்து காஃபி அந்த டிகாஷன் கலவையில் லைட்டாக முக்கி முக்கி அந்த பவுலில் நல்லா ஒன்று போல் ஒரு லேயருக்கு அடுக்கி வச்சிடணும். இது அடுக்கியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம காய்ச்சி வச்சுருக்கிற அந்த பாலை ஒரு லேயர் ஊற்றணும். ஊற்றி வச்சு பாருங்கள், நல்லா ஒன்று போல் ஊற்றி வச்சு திரும்ப அடுத்த பழைய விடியும். அதேமாதிரி காஃபி டிகாஷனில் அந்த மேரி பிஸ்கெட்டை 1-2 முக்கி முக்கி அடுத்த ரவுண்டை ஒன்று போல் அடுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம கலக்கி வச்சுருக்க அந்த கொக்கோ பவுடர் கலவையை மேரி பிஸ்கெட் மேலே ஒன்று போல் ஊற்றணும். பாருங்கள், 2 ஸ்பூன் அளவு பாருங்கள், நல்லா ஈவனாக ஊற்றணும். கலக்கி வச்சுட்டு ஊற்றினா அதில் உள்ள பபுள்ஸ் வராமல் இருக்காங்காண்டி கொஞ்சம் அந்த பவுல் வந்து நல்லா கொஞ்சம் ஒன்று போல் தட்டி விட்டாச்சுன்னா உள்ள பபுள்ஸ் எதுவும் இல்லாமல் இருக்கும். திரும்ப அடுத்த ரவுண்டு வந்து அதேமாதிரி காஃபி டிகாஷன் கலவையில் மேரி பிஸ்கெட்டை முக்கி இது மாதிரி அடுக்கணும். அடுக்கிட்டு அப்புறம் நம்ம மிச்சம் இருக்கிற அந்த பாலை எல்லாமே அது மேலே ஊற்றியாச்சுன்னா பாருங்கள், நல்லா ஒன்று போல் ஈவனாக வந்துடும். பாருங்கள், இதை மேலே நம்ம கொஞ்சோண்டு பிஸ்கெட்டை மட்டும் தனியாக 1-2 க்ரன்ச்சியாக இருக்கிறதுக்கான நம்ம சாப்பிடும்போது பல்லில் கடிபடுற மாதிரி நல்லாயிருக்கும். கொஞ்சம் பொடிச்சு வச்சுட்டு அதை வந்து கடைசியில் மேலே போட்டு ஆச்சுன்னா அதனோட இது ஃபினிஷிங் ஆகிடும். பாருங்கள், இதை வந்து நம்ம வந்து இவ்வளோ தான் இந்த வேலை முடிஞ்சு. இதை வந்து நம்ம ஒரு 4 மணி நேரம் ஒரு ஃப்ரீசரில் வச்சு எடுத்தாச்சுன்னா பாருங்கள், நல்லா ஈஸியான வெனிலா சாக்கோ புட்டிங் ரொம்ப டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு. நம்மளே வீட்டில் ஈஸியாக பண்ணிடலாம். குழந்தைங்களும் இதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் என்ன மறக்காமல் லட்சுமியூட் சேனலுக்கு எழுதுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை டிங்கின்னு தட்டுங்க.